இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோபனம் ஹர்ஷனம் சுபம். சோபனம் ஹர்ஷனம் சுபம் வனிஷை கர்மம். சரிங்களா? நீங்கள் பணம் இருக்குன்னா பணத்தில் ராசி எதில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய யோகங்கள் கிருத்திகை, முத்திரம், உத்திராடம், இந்த மூணு நட்சத்திரங்களும் எப்பொழுதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த யோகங்கள் வந்து நீங்கள் முன்ஜென்மத்தில் வாழ்ந்த பொழுது செய்த புண்ணியத்தான் வந்தது. நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அதில் வந்து 7 தலைமுறை அவங்க வாழ்ந்த பொழுது செய்த புண்ணியங்கள்லாம் என்னமோ அதன் வழி வந்தது தான் இந்த மூணு நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய யோகங்கள். இந்த யோகங்களுடைய இருப்பிடங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் காணாமல் போயிருன்னு சொல்லலாம். சரிங்களா? ஜோசியத்தில் வந்து என்னென்னா, எல்லோருமே வந்து பரிகாரங்களை நோக்கியே போயிட்டுருக்கோம். கர்மதோஷங்கள் பரிகாரம், திதிக்கு பரிகாரம், யோகத்துக்கு பரிகாரம், அவயோகத்துக்கு பரிகாரம், முடக்குக்கு பரிகாரம், அடுத்து பார்த்தீங்கன்னா கரணத்துக்கு வந்து பரிகாரம். ஸோ வந்து கிரக தோஷம், கிரக சேர்க்கை, அதில் செவ்வாதோஷம், நாகதோஷம், இப்படி எல்லாம் வந்து பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னே போயிட்டு இருக்கிற மொழிய, நம்ம ஜாதகத்தில் எங்கே யோகம் இருக்குது, அந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து சிந்திக்கிறதே கிடையாது. அந்த ஆங்கிளில் வந்து எந்த ஜோசியரும் வந்து பார்க்குறதும் கிடையாது, அதை வந்து பூஸ்ட் பண்ணி சொல்கிறதும் கிடையாது. ஒரு வகுப்பு நடத்தினாலும் சரி, அல்லது வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து பேசும்போதும் சரி, அதை வந்து யாருமே வந்து புஷ் பண்ணுறதில்லை. எல்லோரும் வந்து பரிகாரங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி கிடையாது, பரிகாரத்துக்கு நம்ம வந்து எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய யோகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
அதை நம்ம வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஜோதிட முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான ஜோதிட முறைகள் இருந்தாலும் நீங்கள் பிறந்த அந்த திதி யோகம் கரணத்தை வைத்து முடக்க வைத்து வைநாசிகத்தை வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து தீர்மானிக்கும் போது சொல்கிற செய்திகள் எல்லாமே அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறோமோ அது அப்படியே வந்து நடைமுறைக்கு வரும். கரெக்டுங்களா? இப்போ இதுவரை நம்ம வீடியோவில் ஜோதிட ரகசியங்களுடைய சேனலில் நிறைய வந்து தகவல்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து பயனடைந்தவர்கள் கால் பண்ணி நிறைய அன்பர்கள் வந்து கால் பண்ணி ஐயா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து தகவல் புதுசாக இருந்துச்சு ஆனால் வந்து கவனித்தோம் உங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து செய்யும்போது லைஃப் வந்து சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. இது வந்து என்னென்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் ஜாதகம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் வீடியோ பார்க்குறவங்களே வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறவங்க கூட ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிறோம் அது ஃபாலோ பண்ணுறோம் லைஃப் நல்லாயிருக்கு. அப்போ என்ன சொல்கிறோமோ அது வந்து ரிசல்ட் வந்து அதேமாரி இருக்கும். சரிங்களா? இப்போ சோபனம் அரசனம் சுபம் நாமயத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் மனுஷ கர்ணத்தில் பிறந்திருந்தாலும் 12 லக்னத்தில் 12 ராசியில் எதில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி இந்த கிருத்திகை உத்திர உத்திரவாதத்தில் உங்களுடைய புண்ணியங்கள் வந்து நிச்சயமாக வந்துருக்கும். இப்போ கிருத்திகையில் இருக்கிற புண்ணியத்தை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து வாழைப்பழம் வந்து உணவாக எடுத்துக்கணும். வாழைப்பழத்தை வந்து டெய்லியுமே வந்து உணவில் வந்து சேர்த்திக்கணும். இந்த உத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து அப்பம், அதை வந்து உணவில் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். உத்திராடத்துக்கு உண்டானது வந்து பலாப்பழம், சீசனில் மட்டும் கிடைக்கணும் இல்லையா? இப்போ சீசன் போயிட்டு தான் இருக்கு பலாப்பழம். இப்போ வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த உணவுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும். அதே போல் கிருத்திகைக்கு உண்டான ஆலயம் வந்து திருவண்ணாமலை. குறிப்பாக அந்த சோபனம் அரசனம் பொதுவாக வந்து கிருத்திகைக்கு வந்து நம்ம வந்து அக்னின்னு எடுத்துக்கலாம், கார்த்திகை பெண்கள்னு எடுக்கலாம், கிருத்திகைக்கு வந்து முருகனை கூட தரிசனம் பண்ணலாம். ஆனால் அதை விட உங்களுக்கு வந்து அதிக நற்பலனை தரக்கூடியது வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தான். ஏன்னா நீங்கள் பிறந்தது சோபனம் அரசனம் சுபங்கிறதுனால வணிசங்கிறதுனால திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தான் உங்களுக்கு வந்து அதிக நன்மை வந்து தருவார். கரெக்டாக? அப்போ அதனால் நீங்கள் வந்து இந்த அக்னியையோ கார்த்திகை பெண்களையோ முருகனையோ வந்து தரிசனம் பண்ண தேவையில்லை. நீங்கள் திருவண்ணாமலை போகிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து ஐயப்பன். இப்போ ஐயப்பனை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு கேரளாவே போகணுன்ற தேவையில்லை. தமிழ்நாட்டிலேயும் நிறைய ஐயப்பன் கோவில்கள் உண்டு. குறிப்பாக வந்து சிவாலயங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஐயப்பன் தான் உங்களுக்கு வந்து அதிக நன்மை வந்து தருவார். சிவாலயங்களுக்கு உள்ளார ஐயப்பன் சன்னதி இருந்தால் அதை விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கரெக்டாக? அதுக்கு வேறு வந்தீங்க அப்படின்னா உத்திராடம். உத்திராடத்துக்கு உண்டானது தெய்வம் வந்து விநாயகர். இது எந்த விநாயகராக இருக்கணும் அப்படின்னா உக்கிரமான தெய்வங்களுடைய ஆலயங்களில் வந்து இருக்கும். உக்கிரமான தெய்வங்களுடைய ஆலயங்கள், உக்கிரமான தெய்வங்கள்லாம் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், அதே போல எல்லைப்பிடாரியம்மன், மாசாணியம்மன், முண்டகண்டியம்மன், அதனால புட்டு இருக்கக்கூடிய இடங்கள், அப்புறம் வந்து நாகாத்தம்மன். ஸோ இந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரி கோவில்களில் உள்ளார வந்து விநாயகர் கோவில் இருக்கணும். சரிங்களா? அந்த தெய்வத்தை போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கும் போது
குறிப்பாக உங்களுக்கு இந்த சோபனம் அர்ச்சனம் சுபம் அமைவதில் வணிகரணத்திலே பிறந்தவர்கள் 12 லக்னம் 12 ராசியில் எதில் பிறந்திருந்தாலும் அதிகப்படியான நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதில் மூணில் ஏதோ ஒன்று பண்ணால் போதுமான அப்படி கிடையாது, இது மூணுமே வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும். வாழைப்பழம், அப்பம், பலாப்பழம் ஏதோ ஒன்று வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த உணவு வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். வாழைப்பழம் தான் மலிவாக தானே கிடைக்குது, தினமும் சாப்பிடுங்க, என்ன தப்பு? அடுத்தது வந்து திருவண்ணாமலை ஐயப்பன். எந்த ஐயப்பன்? திருவண்ணாமலை. ஓகே, ஐயப்பனில் வந்து பார்த்திங்கன்னா சிவாலயத்துக்கு உள்ளார ஐயப்பன் இருந்தால் ரொம்ப நல்லது. இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க உக்கரமான தெய்வங்களுக்கு உள்ளார விநாயகர் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த தகவல்கள் எல்லாமே வந்து புதுமையாக இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு சேனல்லையும் இதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்காது, ஆனால் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதே ரிசல்ட் கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ அடுத்தது சூளம் அறியார் வைத்தறிந்து நாமே வரும். நாமயோகத்தில் சூளம் வரியான் வைத்தறிந்து நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலோ அல்லது 12 லக்னத்தில் இந்த நாமயோகத்தில் பிறந்து 12 லக்னம் 12 ராசியில் எதில் பிறந்திருந்தாலும் சரி, எதில் பிறந்திருந்தாலுமே அதே கிருத்திகை உத்திர உத்திராடம் நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து கெடுமலை வந்து வெளிப்படும். அங்கே தான் நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அங்கே இருக்கிற பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறப்பே எடுத்துருக்கீங்க. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு இடங்களில் தான் நம்ம வந்து அதிகப்படியான பாவ கணக்குகளே வந்து அங்கே தான் இருக்கும். அப்படிங்களா, அதை அனுபவிக்கிறது தான் வந்து பிறப்பே எடுத்துருக்கீங்க. நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கும். நீங்கள் எந்த தலைமுறையில் பிறந்தீங்களோ அந்த தலைமுறை 7 தலைமுறை வந்து வாழும்போது என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணாங்களோ அதுவும் வந்து அந்த பதிவுகள்லாம் அங்கே தான் இருக்கும். நம்ம அன்றாண்டு அன்னன்னைக்கு என்னென்ன கெடுதல் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நட்சத்திரங்களில் தான் போய் பதிவாகும், ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு குடும்பத்திலே வந்து பெறப்படுப்போம். அப்போ இந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய பாவத்தை வந்து தீர்க்காமல் நம்ம வந்து டெவலப் ஆக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வந்து டெவலப்பே வந்து ஆக முடியாது. அப்போ நீங்கள் வந்து பாவ கணக்குகளை வந்து தீர்க்கணும், தோஷ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கிருத்திகையில் வந்து பிறந்திருக்கீங்க, அதாவது கிருத்திகையினுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி கிருத்திகை. உத்திரத்துக்கு வந்து சபரிமலை ஐயப்பன் போகலாம், அப்படி இல்லையா உத்திரம் வேளாண் நடக்கக்கூடிய கோவில்களுக்கு வந்து போகலாம். பங்குனி உத்திரம் வேளாண் நடக்குது இல்லையா, வெகு சிறப்பாக எந்தெந்த முருகன் கோவிலெல்லாம் நடத்துகிறாங்களோ அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் தோஷ நிவர்த்தி வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்து உத்திராடம் நட்சத்திரம், ஸோ அதில் வந்து தோஷம் இருக்கு இல்லையா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில், தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சங்கரனையும் நம்ம பெருமாளையும் வந்து ஒன்று சேர்ந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அது தோஷம் வந்து ஒழுங்கு சரியாயிடும், ஓகேவா? இந்த மூன்று நட்சத்திரங்களில் எக்காரணத்தை கொண்டும் குரு பகவான் மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா குரு தான் வந்து தங்கத்துக்கு உண்டான கிரகம், பணத்துக்கு உண்டான கிரகம், மதிப்புக்கு உண்டான கிரகம், குழந்தைக்கு உண்டான கிரகம். ஸோ குரு அங்கே இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக பெரும் இழப்புகளை வந்து சந்திப்பாங்க. கிருத்திகை உத்திர உத்திராடம் வந்து ஆகாத நட்சத்திரமாக வந்து
அதில் சப்போஸ் வந்து குரு நின்றுட்டாரு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு கோச்சார குருவே வந்து கிருதியில் தான் போயிட்டுருக்காரு. இந்த சூளம் வரியான் வைத்தியதி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் 12 லக்னம் 12 ராசி நீங்கள் எதில் வேணாலும் பிறந்திருங்க, இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கும். தொழிலில் வரவு செலவுகளில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 நட்சத்திரங்களில் தான் உங்களுடைய பாவக்கணக்கு இருக்குது. அந்த இடத்துல பணத்துக்கு உண்டான குரு பகவான் கிருத்திகையில் வந்து இன்னைக்கு கோச்சாரத்தில் போயிட்டுருக்கனால பெரும் தன நெருக்கடிகளை வந்து உருவாக்கிடுவார், பெரும் தன நெருக்கடிகளை வந்து உருவாக்குவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் இங்கே வந்தீங்கன்னா உத்திர விலா சிறப்பாக நடக்கக்கூடிய கோவில்கள், இங்கே நம்ம சங்கரன் கோவில் இந்த மாதிரிலாம் போய் தரிசனம் பண்ணும்போது இந்த தோஷம் வந்து சரியாயிடும். ஸோ அதுக்கு மேலே ஜனனத்திலேயோ அல்லது கோச்சாரத்திலேயோ எந்த கிரகங்கள் வந்தாலும் அவங்க வந்து பாதிப்பு என்பது நடக்காது. முன்னோர்கள் எல்லாமே வந்து ஆலயங்களை வந்து நம்ம வந்து அந்த தோஷ நிவர்த்தி பரிகாரங்களுக்காக அற்புதமாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தோஷம் நிச்சயமாக வந்து விளைகிறத நம்ம கண்ட்ரோலாக வந்து உணர முடியும். சரிங்களா, இப்போ அடுத்தது ஜி டாபிக் மாறுது கட்டணம் இருக்கீங்களா?